தினியோட அந்த பண மோசடி விவகாரத்துல பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிற அதே நேரத்துல சில சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட தனிப்பட்ட பகையில தீர்த்து கொள்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு ஓடி ஒன்று பிளே பண்றேன், அதுக்கு பிறகு நாங்க அது குறித்து நேரடியா பேசுவோம். மல்வானை சேர்ந்த ஒரு ஹாஜியார் வந்து முன்னாள் மேல் மாகாண ஆற்றல் அசாத் சாலியை பற்றி ஒரு ஒரு ஓடியோ ஒன்று சமூக வலைதளங்களை பரப்ப விட்டிருந்தார். அசாத் சாலி அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சியும் சிலர் சாலியும் போட்டிருந்தார். இதை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இஸ்மாயில் ஹாஜியார், இப்ப நம்ம ஹமாலுக்கு அடுத்து நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் அவர் பேசின ஆடியோ கேட்ட அவரு அருமையான மனுஷன். அவரு எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அவர் வயசு போனா கூட அவருடைய குரல் பதிவுகளை மட்டும் கம்பீரமா எப்பவுமே எழுப்பக்கூடியவரா இருந்தார். ஆனா இது எல்லாமே ஒரு குட்டையில ஊர்ல மட்டும் இருக்கட்டும், ரிஷாத் பதூர்ஜியா இருக்கட்டும், ரவுஃப் ஹக்கீமா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு தெரிய வந்துருவாங்க, நாளைக்கு தெரிய வாண்டுவாங்க, நாங்க சண்டை குடிச்சு வந்துருவாங்க, சடாம் குடிச்சு வந்துருவாங்க, சேர்ந்து தோண்டுவாங்க, சேர்ந்துருவாங்க, நான் சொல்லுவாங்க, நீ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்ப தம்மாம் பீல விமல் வீரவங்க இந்த அல் ஜிஹாத் அல் கைதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதி வெளியிட்ட சம்பிக்கரான ஒருத்தர், இன்னும் எடுக்க போனா இந்த இஸ்மாயில் ஹாஜியார், இது எல்லாமே வந்து இவர் அரசியலுக்குள் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த இஸ்மாயில் ஹாஜியார் வந்து இந்த டீம் மேக்கர் குரூப்புக்குள்ள வந்திருக்காரு. இவரு அசாத் சாலிய பத்தி பேசினத நான் வந்து இவருடைய கருத்துக்களை வந்து வெறுக்கல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற, இருந்தாலும் இவருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதியுமே இல்லை. ஏன்னா ஒரு மனிதனா இருந்த இப்ப நம்ம நான் இந்தியாவுக்குள்ள வாழ்க்கை இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிச்சுதான் வாழ்க்கை. அதே மாதிரி இலங்கைக்குள்ள நீங்க இப்ப நீங்க வெளிநாடுகள் இருக்கிறீங்க, இப்ப இஸ்மத் சகோதரர் இலங்கைக்குள்ள இருக்கிறாரு, இருக்கும் போது நாட்டுடைய லா அண்ட் ஆர்டரை கண்டிப்பா நாங்க மதிக்கணும். அந்த இடத்துலயும் இஸ்மாயில் ஹாஜியார் சொல்லக்கூடியவர் இல்ல, பணம் இருக்கக்கூடியவனுக்கு எதையும் பேசுறான்ற இடத்துலதான் அவர் இருந்துவார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில மக்கள் கூட்டங்கள் இருக்குதானே, ஹாஜியார் சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிலது உண்மை இருந்தாலும் அவருக்கு இவரை பத்தி பேசுறதுக்குரிய அருகதை இல்லை. அதே போல இந்த இந்த திருட நூல்ல எப்படி தெரியுமா, நான் உன்னை பத்தி பேசுறது, என்னை பத்தி பேசுறது, இப்படி சொல்லி மாறி மாறி ஆளுக்காக இந்த பந்தை வீசி கொள்வாங்க. சில நேரங்கள் அசாத் சாலியும் இந்த இஸ்மாயில் ஹாஜியாரும் அந்தரங்கமா போட்டுக்கிட்ட டீலாவும் இருக்கலாம். என்னை பத்தி கொஞ்சம் பேசுங்க ஹாஜியா, உங்களை பத்தி கொஞ்சம் சாரி சுப்புறேன், அதுக்கப்புறம் என்னை பத்தி நீங்களும் கொஞ்சம் சாரி சுப்புங்க, அப்படியே நாங்க இப்படி அடிச்சு கொள்ளணும்னு சொன்னா திரும்பியுடைய விஷயம் கொஞ்சம் மங்கி போகுது மக்களுக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப கேடி இல்லையாது, இந்த கேடிகளுடைய வேலைகளை நாம வெளியே ஓப்பனாவே தேடி சொல்லிடும். இஸ்மாயில் ஹாஜியார் வந்து அசாத் சாலியுடைய தரத்தை குறைச்சி பேசும்போது அவர் புரிஞ்சு கொள்ளணும், நாம இவ்வளவு காலமா ஆரம்பத்திலிருந்து இதுவரையுமே ராஜபக்ச குடும்பத்துக்கு தான் லாபம் பிடிச்சு வந்தோம், ஏன் அவனோட சட்ட குரலை பிடிச்சு நம்மளால கேட்க முடியாம போச்சு, எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படும் போது அன்னைக்கு நாங்க மௌனமா தானே இருந்தோம், அவங்க செய்ததெல்லாம் சரி, அவங்க காலப்போக்கில் அதெல்லாம் சரியா செஞ்சிருவாங்கன்னு சொல்லி. அதே போல இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிக்கு இந்த நாடு இந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இந்த ராஜபக்ச குடும்பம். இதை எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துலதான் இன்னும் தனது லாபத்துக்காக இந்த இஸ்மாயில் ஹாஜியார் போன்றவங்க வந்து ஜாகிர அலிசேகத்துல இருக்கிறாங்க. அதே போல ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தப்பட்டவங்க சொல்லி ஈஸ்டர் அட்டாக்ல முக்கியமான இடத்துல சம்பந்தப்பட்டு இருந்தவங்க வந்து இந்த சங்கிரிலா குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட இன்சா இன்சா போல சுமார் 400 தடவை போன் பேசி இருக்கிறார். இப்ப சமீபத்தில் அசாத் சாலி அதை சொல்லி காட்டுறாரு, ஆனா நான் எப்பவும் அதை சொல்லிட்டேன், அதுக்கு எனக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து அப்ப போல் பேசின உச்ச ரெண்டு பேர் வந்து பல மாதங்கள் உள்ள இருந்து வந்தாங்க. அதுல ரிஷாத் பதூர்ஜியினுடைய சகோதரன் கூட அந்த சிக்கலுக்குள்ள மாற்றி பல மாதங்களை கழிச்சாரு ஜெயிலுக்குள்ள. ஆனா இந்த ஹாஜியார் மட்டும் சிஐடிக்குள்ள போயிட்டு ஒரு 4 இந்த 400 விஷயத்தையும் ஒரே நேரத்துல சொல்லி சுத்திட்டு வந்துட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு, அந்த செல்வாக்கை மக்களுக்கிடையே காட்டணும். நான் சுத்தமா இருந்தா நான் அத்தனைக்கும் பதில் கொடுத்திருப்போம். அதே போல இவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்போம்.
அப்ப நம்ம லாயினோட மதிக்காதவங்க வந்து நாட்டை என்னைக்குமே மதிக்க போறது இல்லை. தன்னுடைய சுய லாபத்துக்காக எதையும் செய்யக்கூடிய இடத்துல இவங்க இருந்து வருவாங்க. அடுத்து வந்து இந்த இஸ்மாயில் ஹாஜியாருடைய ஆரம்ப கட்டங்களை சமால போல நான் எடுத்து சொல்லேன்னு சொன்னா சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அவரை சார்ந்ததற்கு காரி துப்பக்கூடிய நிலைமைக்கு அவர் போயிடுவார். வயது போனவர் விக்கிரி சிந்திப்பது காலத்து ஓட்டுறது நல்ல ஒன்று நான் நினைக்கிறேன். அவரை பத்தி சொல்லி அவர் இன்னும் கேவலப்படாம இருக்க ஏன்னு கேட்டா அவர் உங்களுக்கு தெரியாது இல்லையா முஸ்லீம் உடைய நீங்க சொல்றதை பார்த்த சாயந்திரத்தில் வந்து இப்ப அசாத் சாலி சொன்னதும் நீங்க சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா இஸ்மாயில் ஹாஜியார் சொன்னதுல நிறைய உண்மைகளும் இருக்கு. அவர் சொன்ன கருத்து வந்து ஒரு சமூக ரீதியா பார்க்கும்போது ஓகே அவர் சொன்னதிலும் இருக்குது என்றெல்லாம். ஆனா இவர் வந்து இஸ்மாயில் ஹாஜியார் அதை போயிட்டு இஸ்மாயில் ஹாஜியார் வந்து மைந்த கூட்டத்துக்கிட்டே கேட்டிருக்கணும். திரும்பி அடிச்ச எமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு திரும்பி அடிச்சது உங்களுக்கு தவறு இருந்திருக்க மாட்டாரு. அப்ப அஜாஸ்தாலிய மக்கள் எடுத்து உருத்துறது அது இன்னொரு தவறு என்னுடைய பார்வை. அஜாஸ்தாலி தவறானவரா இருக்கலாம், இருந்தாலும் அவர் உருத்த கூடாது இந்த அளவுக்கு. இல்ல இல்ல அசாத்சாலி தவறானவர் சொல்லி நான் இந்த இடத்துல சொல்ல வரல. இப்ப அசாத்சாலி கூட பிரஸ் கான்பரன்ஸ்ல வச்சு இப்ப இவருக்கு இந்த குண்டு வெடிப்புல இத்தனை கோல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க மாற்றம் உப்பு போயிருக்கோம். அது வந்து அசாத்சாலி கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அசாத்சாலியை வந்து நான் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அசாத்சாலி அளவுக்கு வந்து தலைக்குறைவா பேசினவங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அசாத்சாலி வந்து மைக் டைசன், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மைக்க முன்னாடி வச்சுக்கொண்டு எப்பவுமே பேசின வந்த மாதிரி தான் இருப்பாரு. கண்ணை பாதுகாத்து கொள்றதுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆக்ஷன் தான் இது வந்து. இது ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய நாடகமாவும் சில நேரங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம இவருடைய யாரு இஸ்மாயில் ஹாஜியாருடைய தரத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தோம். மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இஸ்மாயில் ஹாஜியார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த நபிமொழி சொல்லியோ இல்ல மலக்குமார் சொன்னாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள கூடாது. இவர் முதல்ல ராஜபக்ஷ குடும்பத்துக்கு லாபம் குடிக்கிறத மக்கள் விளங்கெடுத்து போகணும். ஏன்னா இவர் வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை சிதறடிக்க கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அம்சர இறக்கி வேலை செய்ய பார்த்தவர். உங்களுக்கு தெரியுமா அது எப்படின்னு அம்மர் வந்து சொல்ற யாருன்னு தெரியுமா? அம்மர் வந்து மௌலவி தேசம் போட்டு திருந்தி கொண்டு மக்களுக்கிடையே போயிட்டு நான் இந்த எலெக்ஷன் கேட்க போறேன் ஜெரண வழியா வெளியில வந்தவர் ஜுப்பா ஒடுத்துக்கோங்க. அந்த தமிழ் வந்தாலும் ஜுப்பா ஒடுத்து எவன் வந்தாலும் ஏற்றுக்கூடிய இடத்துல இருக்குங்க. மன்னிக்கவும் ஜைன் பிரதர், நீங்க அவர் ஒரு மதகுரு ஆயிருக்கிறாரு, அவரை கௌரவப்படுத்த வேண்டியங்கிற கரும அம்ஹர் மௌலவிய நீங்க வந்து அம்ஹர்ன்னு பேசுறது கொஞ்சம் தரக்குறைவா பேசுற மாதிரி இருக்குது. அவர் மௌலவி தானே, நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? நீங்க பேசக்கூடிய பேசுறது இல்ல, நீங்க வந்து அம்ஹர் அம்ஹர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அம்ஹர் மௌலவி அண்மை காலமாக எங்கட சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி தொலைக்காட்சிகள் பேசக்கூடியவர், அவர் ஒரு மதகுருவா இருக்கிறார். அவர் வந்து ஒரு நடிகன் பிரதர், அவர் மௌலவி இல்ல. அவர் எந்த மதத்தால ஓட்டி மௌலவி பட்டம் எடுத்தாரு கொஞ்சம் வெளியே சொல்ல சொன்னதை பார்ப்போம். வேணா இன்னைக்கு நைட்ல எடுக்கலாம், இல்ல நாளைக்கு காலையில காக்கணும். நான் எடுத்துட்டேன், நான் மௌலவி தான் அப்படின்னு சொல்லி மௌலான சொல்றது பொய்னு சொல்லி அவர் மௌலவி இல்ல பிரதர். இதெல்லாம் எத்தனை பேர் ஜுபா போடுறது தெரியுறாங்க. அவர் வந்து இஸ்மத் பிரதருக்கு தெரியுமா இருக்கலாம். கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒவ்வொரு ஏரியாக்களா போயிட்டு வந்து சாப்பாடு போட்டு கேம்பெயின் வச்சவரு. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு தெரியுமா இருக்கும் கண்டிப்பா. நீங்க கேட்டதால நான் சொல்லி ஆகணும். 2020 ஜனவரி மாசம் நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. நீங்க கேட்டதால நான் அதை முன்வைக்கிறேன், அந்த பொறுப்பை நீங்க எடுங்க. ஆனா இது உண்மையா உண்மைன்னு சொல்லணும், சமூகங்களுக்கு பொய்யிருந்தா பொய்னு சொல்லணும். இப்ப இதை பேசினா நாளைக்கு எங்களுக்கு வேற மாதிரி பேசுவாங்க. நான் அதை பத்தி பேசின உண்மை உண்மை இல்ல. இப்ப நான் சொல்றது விஸ்வத் பிரதர் வந்து அம்ஹர் மௌலவி, அம்ஹர் மௌலவி ரியாஸ் சொன்னாரு. இந்த அம்ஹர் வந்து யாரு இஸ்மாயில் ஆஜியாருடைய கவுத்தை கேட்டுக்கொண்டு கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எலெக்ஷன் கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாரு. அது முஸ்லீம்கள் வாக்குகளை சிதற அடிக்கிறாரு, ராஜபக்ஷ குடும்பங்களுக்காரு. அது 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 உண்மை. அதுல உண்மையான விவரம் என்னன்னு சொன்னா, நான் இப்ப பேசக்கூடிய இந்த இடம் இது வந்து மகாராசன தொகுதி. இங்க ஒரு மீட்டிங் வச்சு சாப்பாடு வச்சாங்க. மல்வானையில, காட்டோவிட்டையில, பூகுலையில, கல்லெலியில, நீர்கொழும்புல என்று பல இடங்கள் அம்ஹர் மௌலவிய கூட்டிக் கொண்டு வந்து எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் மொட்டு சின்னத்துல களமிறங்க போறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு என்று அம்ஹர் மௌலவிய களமிறக்கியது இஸ்மாயில் ஹாஜியார் என்ற கேள்வி இருக்குது. அதே போல இவர் வந்தது உண்மை,
சாப்பாடு போட்டது, மீட்டிங் வச்சது, அதுக்கப்புறம் பிரசன்னர் அனுப்பிங்க அவர்கள் இடத்துல போனது, அவர் முஸ்லீம்கள் யாருக்குமே நாங்க தரமாட்டோம் என்று ஒதுக்கிறதுக்கு போறது அம்ஹர் மௌலவிக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு கேட்கிற சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் அம்ஹர் மௌலவி மொத்து கிண்ணத்துல பாராளுமன்ற எலெக்ஷனை கேட்டிருப்பாரு, வெட்டினா பார்லிமெண்ட்ல எழுதிப்பாரு, தோத்தா வீட்டுக்கு போயிருப்பாரு. இது உண்மையான விஷயத்த நான் சொல்லணும். அது சொல்லு வந்து இப்ப அம்ஹர்னு சொல்லக்கூடியவர் வந்து அன்னைக்கு இந்த இஸ்மாயில் ஆஜியாத கவுத்த கேட்டு முத்து சின்னத்துக்காக பாராளுமன்றத்துக்கு வர இருந்தவர், சரியா? அதே அம்ஹர் வந்து இந்த அரகல பூமி அப்படின்னு சொன்ன ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு தன்னோட ஹீரோவா காட்டி கொண்டு அந்த அத்தனை பேரை மெயின்டைன் பண்ணி மக்களோட மக்களை கலந்து அவங்க கஷ்டத்துக்கு தோல் கொடுக்க போறவர் மாதிரி ஒரு நாடகத்தை நடித்தார். இந்த அத்தனையுமே நாடகம் பிரதர்,